இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி நிச்சயமாக வர இருக்கக்கூடிய தேர்தலில் தோற்கத்தான் போகிறார் என்பதற்கு அடையாளமாக அந்த தேர்தல் முடிவு வந்திருக்கிறதா இல்லையா? அதேபோல மத்தியில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடிக்கு நாடு முழுவதும் சுற்றி கொண்டிருந்தால் போதும், அவருக்கு வேற வேலை எதுவும் கிடையாது. இந்திய பிரதமர் பார்க்க வேண்டிய வேலையா இது? இது ஒரு அரசியல் புரோக்கர் செய்ய வேண்டிய வேலை இது. தேர்தல் நேரத்தில் ஒரு நான்கஞ்சு இடங்களில் கூட்டணி வைத்துக் கொண்டு ஒரு இடங்காவது வெற்றி பெற முடியுமா என்ற ஒரு நப்பாச மோடிக்கு உருவாகி இருக்கிறது. அடுத்த முறை மீண்டும் இந்தியாவிலே பிரதமராக மோடி வந்துவிட்டால் இன்னொரு 50 ஆண்டு காலம் பின்னோக்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும். இந்தியாவில் உலகளவில் இருக்கக்கூடிய பிரதமர்கள் எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது அதிகம் உலகம் சுற்றிய பிரதமர் யார் என்று கேட்டால் மோடி 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 தான். மோடியாவது தன்னை ஒரு மன்னராகத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு கடவுளாகவே நினைத்து ஒரு அவதாரம் எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் இப்ப சொல்றேன், டெல்டா பகுதியில் மட்டும் அல்ல, தமிழ்நாட்டில் உள்ள எந்த பகுதிக்கும் பிஜேபி அதிமுக வர இருக்கக்கூடிய தேர்தல ஓட்டு கேட்க கூட நீங்கள் வர முடியாது. ஓட ஓட விரட்டி அடிப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். ஈராயிரம் ஆண்டுகள் நம்முடைய அன்னை தமிழகம் தவமிருந்து பெற்றெடுத்த தலைமகன், சிங்கனடையும் சிங்காத தண்டனடையும் பொங்கு கடனடையும் புரட்சி கவினடையும் தன்னுடைய உரைநடையால் கண்டபோமான், தம்பிமார் படை மீது வெடியோற்றி வெற்றி கண்டபோமான், பூமி பந்தில் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் அவரது இதயமெல்லாம் தங்க சிம்மாசனம் போற்று வீற்றிருக்கும் நம்முடைய இதய மன்னன், நம்மை ஆளாக்கிய ஒப்பற்ற தலைவர் பேரறிஞர் பெருநகரிகர் அண்ணா அவர்கள், அவர் சொன்னார், ஒரு தாய் வயிற்றில் பிறக்க அந்த தாயினுடைய வயிறு தாங்காத காரணத்தால் தனித்தனி தாயின் வயிற்றில் பிறந்திருக்கக்கூடிய தம்பிமார்களே என்று அழைத்து இந்த இயக்கத்தை உருவாக்கி தந்திருக்கிறாரே நம்முடைய அண்ணா, உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். உளங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, உளையமிழ் புதுநிலவே, அன்பே அமுதே, அழகே உயிரே, இன்பமே இனிய தெண்டலே, பணியே கனியே, பழரசு சுவையே, மரகத மணியே, மாணிக்க சுடரே, மண்பத விளக்கே என்று அழைத்து பாராட்டி புகழ்ந்து பேசினாரே. என் உயிரினும் மேலான அன்பு உடம்பரப்பு கிளை என்று கழகத்தோழனை கட்டி போட்டு வைத்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞரவர்களால் கட்டி காப்பாற்றப்பட்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு தோழர்களுக்கு இனிமேல் தான் அதிகமான வேலை வந்திருக்கிறது. வேலை அதிகமான நேரத்தில் மிகச் சரியான நேரத்தில் இங்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். உழையுங்கள், உழைப்புக்கான பலனை உழையுங்கள், உழைப்புக்கான பலனை உரிய நேரத்தில் உரிய முறையில் நீங்கள் பெறுவீர்கள். அந்த நம்பிக்கை அந்த உறுதியை நான் இந்த மேடையில் இருந்து சொல்லுகிறேன். அதிகமான வேலை இருக்கிறது என்று நான் சொன்னதற்கு காரணம் தேர்தல் வேலைகளை தான் சொல்லுகிறேன். சொன்னார்களே நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் வரப்போகிறது, அந்த நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலும் சேர்ந்து வரப்போகிறதா, அல்லது அந்த தேர்தல் வருவதற்கு முன்பு 20 தொகுதிகளில் இடைத்தேர்தல் வரும் என்று செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது, அது ஒரு பக்கம், அல்லது உள்ளாட்சியினுடைய தேர்தலை நடத்துவார்களா நடத்த மாட்டார்களா என்ற அந்த கேள்விக்குறி ஒரு பக்கம். எனவே இந்த ஜனநாயக போர்க்களத்தில் தான் நமக்கு நிறைய வேலை இருக்கிறது என்று சொன்ன தவிர வேறல்ல. அதற்கான பலனை நிச்சயமாக நாம் பெற இருக்கக்கூடிய வெற்றியின் மூலமாக பெறப்போகிறோம் என்பது உறுதி 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 என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவிக்கிறேன். அண்மையிலே நடந்து முடிந்திருக்கக்கூடிய தேர்தல், நான்கு மாநிலத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தல், வட மாநில பகுதிகளில் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம்,
சட்டீஸ்கர். இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி நிச்சயமாக வரையறைக்கக்கூடிய தேர்தலில் தோற்கத்தான் போகிறார் என்பதற்கு அடையாளமாக அந்த தேர்தல் முடிவு வந்திருக்கிறதா இல்லையா? அதே போலதான் இன்றைக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியும் வர இருக்கக்கூடிய தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க போகிறது, அது உறுதி. எனவே மத்தியிலும் மாநிலத்திலும் எந்த நேரத்திலும் ஆட்சி மாற்றம் நடக்கத்தான் போகிறது. எனவே நீங்கள் முக்கியமான நேரத்தில் இந்த சிறப்பான இந்த சூழ்நிலையில் மாற்றம் வரக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் எல்லாம் இங்க வந்து இணைந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், மத்தியில் ஆளக்கூடிய மோடி அரசாங்கமாக இருந்தாலும் மாநிலத்தில் ஆளக்கூடிய எடப்பாடி அரசாங்கமாக இருந்தாலும் ஆள்வதற்கு தகுதி இல்லாத நிலையில இந்த இரண்டு ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து இங்கே சேர்ந்திருக்கிறீர்கள். ஒரு திரைப்படத்தில் வசனம் வரும், லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வரணும்னு சொல்லுவாங்க. தாமதமாக வந்திருந்தாலும் சரியான இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை நடத்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு செய்யாதுரை சேகர் ரெட்டி போன்ற ஒரு சிலரை திருப்திப்படுத்தினால் போதும். அதேவேளை மத்தியில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடிக்கு நாடு முழுவதும் சுற்றி கொண்டிருந்தால் போதும், அவருக்கு வேற வேலை எதுவும் கிடையாது. இப்படிப்பட்ட இரண்டு விதமான பிறவிகளை வீட்டுக்கு அனுப்புவதுதான் நாம் எதிர்கொள்ளவிருக்கக்கூடிய ஜனநாயக போர்க்களம் என்பதை நாம் தெரிந்து கொண்டாக வேண்டும். பிஜேபியினுடைய கோட்டையாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்களில் ஓட்டை விழுந்திருக்கிறது. அங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சி அமர்ந்திருக்கிறது. இதை நரேந்திர மோடி எதிர்பார்க்கல. ஒரு மிகப்பெரிய அரசியல் திருப்பம் உருவாகி இருக்கிறது. திடுகிட்டு போயிருக்கிறார். அதனால்தான் இப்பொழுது பிரதமர் மோடி அவர்கள் காங்கிரஸ் கட்சி மீதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் விமர்சன அம்புகளை வீச தொடங்கியிருக்கிறார். கேட்கிறார், திமுக காங்கிரஸ் கூட்டணி கொள்கை கூட்டணியா என்று கேட்கிறார். நான் கேட்கிறேன், பிரதமர் மோடி அவர்களே, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு இந்த ஓராண்டு காலமாக அதிமுகவை உடைச்சு ஓபிஎஸ் இபிஎஸ் என்று இரண்டாக பிரிச்சு அதுக்கு பிறகு கட்ட பஞ்சாயத்து நடத்துவது போல ரெண்டு பேரையும் உட்கார வச்சு கைகோர்த்து சேர்த்து பிரிச்சு அதுக்கு பிறகு சேர்த்து ஒரு கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய வேலையா பிரதமர் செய்யணும்? நான் கேட்கிறேன், இந்திய பிரதமர் பார்க்க வேண்டிய வேலையா இது? இது ஒரு அரசியல் புரோக்கர் செய்ய வேண்டிய வேலை இது. அண்மையில் பெரம்பலூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நான் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னேன், தமிழகத்தில் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சரவை தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரையும் சொல்லிக் கொண்டிருப்பதை விட ஒரே வரியில் சொல்லணும்னா அந்த அமைச்சரவையை பொறுத்த வரையிலும் கிரிமினல் கேபினட், ஒரே வரிதான், கிரிமினல் கேபினட் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டினேன். இதுவரைக்கும் என் மீது ஏதாவது அது சம்பந்தமாக வழக்கு போடுவார்கள் என்று எதிர்பார்த்து காத்திருந்த, இதுவரைக்கும் வழக்கு போடல. ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஸ்டாலின் உண்மையைத்தான் சொல்லியிருக்கிறான், எனவே வழக்கு போட முடியாது என்று அவர்களை உணர்ந்திருக்கிறார்கள். என்ன காரணம்? முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மீது என்ன வழக்கு? டெண்டரில் ஊழல் நடந்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆலந்தூர் பாரதி அவர்கள் வழக்கு போட்டார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதை விசாரித்துவிட்டு முகாந்திரம் இருக்கிறது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த டெண்டரில் ஊழல் செய்திருப்பதில் முகாந்திரம் இருக்கிறது. எனவே இதை நாங்கள் விசாரிக்க முடியாது.
காரணம் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார், முதலமைச்சராக இருக்கிறார். எனவே இது குறித்து உடனடியாக சிபிஐ விசாரணை நடத்திட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டதா இல்லையா? உத்தரவு போட்ட அடுத்த வினாடியே எடப்பாடி பழனிசாமி பதறினார, டெல்லிக்கு ஓடினார, டெல்லியில போய் சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தில் போய் தடை உத்தரவு பெற்றிருக்கிறார. அது ஒரு பக்கம். துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கக்கூடிய வழக்கு நீதிமன்றத்தில் பதிவாகி இருக்கா இல்லையா? அமைச்சர் வேலுமணி மீது டெண்டர் வழக்கு, அமைச்சர் தங்கமணி மீது ஊழல் வழக்கு, போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கிறார், இதை விட்டுவிட்டால் உங்களுக்கு அதிகம் கோபம் வரும் என்பது எனக்கும் தெரியும். அவரை பற்றி நான் சொல்லல, ஒரு பிரபலமான ஆங்கில பத்திரிகை, அந்த ஆங்கில பத்திரிகையில ஆதாரத்தோடு எடுத்து வெளியிட்டிருந்தார்களே, 2000 பேருந்துகள் வாங்கியதில் 300 கோடி ரூபாய் டெண்டரில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருப்பதாக, அமைச்சராக இருக்கக்கூடிய எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு லஞ்சம் கொடுப்பதற்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கார் நிறுவனத்திற்காக டெண்டர் விதிகள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது. டெண்டர் கொடுத்த கார் நிறுவனத்தை டெண்டருக்கு முன் நடக்கக்கூடிய கூட்டத்திற்கு அழைக்கல, டெண்டர் பிரிக்கப்படும் போது அழைக்கல. இதையெல்லாம் நான் ஏதோ வாய்ப்பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ பேச விரும்பல, ஆதாரத்தை கையில் வைத்துக் கொண்டு பேசுகிறேன். நான் கலைஞருடைய மகன், எதையும் போற போக்கிற பேசிட்டு போக மாட்டேன். 300 கோடி ரூபாய்க்கு பேருந்து வாங்கக்கூடிய டெண்டரில் முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறது என்று பத்திரிகைகள் குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் தான் இன்றைக்கு போக்குவரத்து துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் அவர்கள். இந்த மாவட்டத்தில் இந்த விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்னொரு விஜயபாஸ்கர், புக்காப்புகள். அது ஒரு பக்கம். அடுத்த 11 சட்டமன்ற உறுப்பினருடைய நிலை இப்ப உச்ச நீதிமன்றத்தில், ஓபிஎஸ் உள்ளிட்ட 11 சட்டமன்ற உறுப்பினருடைய நிலை, என்றைக்கு இந்த தீர்ப்பு வரும் என்று காத்திருக்கிறோம். அது ஒரு பக்கம். ஆக இன்றைக்கு வெறும் இந்த ஆட்சியை பொறுத்தவரையிலும் 103 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவோடு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்து ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். நியாயமா மெஜாரிட்டிக்கு தேவை 117. ஆனால் இருக்கிற எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை 103 பேர். ஆக மைனாரிட்டியோடு தைரியமாக அவர் இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் மத்தியில் இருக்கக்கூடிய மோடி காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். என்ன காரணம்? ஆக இந்த சூழ்நிலையில எடப்பாடியை மிரட்டி அதிமுகவை அச்சுறுத்தி எப்படியாவது தேர்தல் நேரத்தில் ஒரு 4-5 இடங்களில் கூட்டணி வைத்துக் கொண்டு ஒரு இடங்களாவது வெற்றி பெற முடியுமா என்ற ஒரு நப்பாச மோடிக்கு உருவாகி இருக்கிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணியை பார்த்து இன்றைக்கு மோடி அச்சப்படுகிறார், பயப்படுகிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், மோடியின் ஆட்சியில் இந்தியா 15 ஆண்டுகள் பின்னோக்கி போயிருக்கிறது. அடுத்த முறை மீண்டும் இந்தியாவிலே பிரதமராக மோடி வந்துவிட்டால் இன்னொரு 50 ஆண்டு காலம் பின்னோக்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும். ஆனால் அதை பற்றி அவர் கவலைப்படுகிறாரா? அவர் செய்திருக்கக்கூடிய ஒரே சாதனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் அல்ல உலக அளவில் இருக்கக்கூடிய பிரதமர்கள் எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது அதிகம் உலகம் சுற்றிய பிரதமர் யார் என்று கேட்டால் மோடி, மோடி, மோடி தான். அதுதான் மிகப்பெரிய சாதனை. பிரதமராக இருக்கக்கூடிய மோடியிடம் சலுகைகளை, திட்டங்களை, உதவிகளை, நலத்திட்டங்களை, நிதி உதவிய கேட்டு பெறுவதற்கான யோக்கியதை, அருகதை, தெம்பு, திராணி, துணிச்சல், தைரியம் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறதா? பன்றி காய்ச்சல்ல இந்திய அளவில்
தமிழ்நாடு ஆறாவது இடம். இதுதான் சாதனை, இந்த ஆட்சியுடைய சாதனை. சிக்கன்குன்யா காய்ச்சலில் பாதிக்கப்பட்டிருக்கிறவருடைய கணக்கெடுத்து பார்த்தா கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகம். இதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. தூத்துக்குடியில 13 பேரை சுட்டுக் கொண்டார்களே, இதுதான் இந்த ஆட்சியுடைய மிகப்பெரிய சாதனை. மோடியாவது தன்னை ஒரு மன்னராகத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார், ஆனால் எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு கடவுளாகவே நினைத்து ஒரு அவதாரம் எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உண்மைதாங்க, நீங்க அண்மையில பார்த்திருப்பீங்க, சினிமா தியேட்டருக்கு போனா விளம்பரம் போடுவாங்க, அரசு விளம்பரம், மக்கள் வரி பணத்தில் தயாரிக்கக்கூடிய அரசு விளம்பரம். அந்த விளம்பரத்தில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காட்சி, ஒரு அர்ச்சகர் கேட்கிறார் யாருக்கு அர்ச்சனைன்னு. உடனே பக்கத்தில் சொல்றான், நம்ம எடப்பாடி சாமிக்கு என்று சொல்லுகிறான். ஆக எடப்பாடி பழனிசாமி தன்னை தன் மனசுக்குள்ள ஒரு கோவிலை கட்டிக்கொண்டு சாமியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கஜா புயல 8 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டு 65 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான தம்முடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மரங்கள் சாய்ந்து டெல்டா மாவட்டத்தில் விவசாயமே அழிந்து போயிருக்கிறது. உடனடியாக பார்க்க வந்தாரா மக்களை காப்பாற்றக்கூடிய இந்த சாமி. ஆக மக்களை காப்பாற்றுகிற சாமி அல்ல, மக்களை ஏமாற்றுகிற ஆசாமி தான் இந்த பழனிசாமி. முதலமைச்சர் எங்கே எங்கே என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கேட்கிறார்கள். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அதற்கு பிறகு ஒரு ஹெலிகாப்டரில் ஒரு சில நிமிட நேரம் வானத்தை சுற்றிவிட்டு பேருக்கு ஒன்று ரெண்டு இடங்களில் போய் அவர்கள் செட்டப் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த இடத்திலே போய் விசாரித்து விட்டு வந்திருக்கிறார். நான் கேட்கிறேன், எந்த அமைச்சரும் பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதிக்கு சென்று பார்த்தார்களா? போக முடியல. ஒரு அமைச்சர் காரை விட்டுட்டு, ஒரு அமைச்சர் ஓஎஸ் மணியம் காரை விட்டுட்டு செவரேறி குதிச்சு திருடமா திருட திருட பரம்பரமான அவன மாதிரி செவரேறி குதிச்சு ஒரு பைக்கில் ஏறி தப்பி ஓடி இருக்கிறார். நான் இப்ப சொல்றேன், டெல்டா பகுதியில் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் உள்ள எந்த பகுதிக்கும் பிஜேபி அதிமுகவும் வரையறுக்கக்கூடிய தேர்தல ஓட்டு கேட்க கூட நீங்கள் வர முடியாது. ஓட ஓட விரட்டி அடிப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. புயல் பாதித்து நிவாரண பணிகள் இன்னும் போய் சேரல பாதித்த பகுதிகளுக்கு. இத்தனை நாட்கள் ஆன பிறகு மக்கள் இன்னும் சகஜ நிலைக்கு திரும்ப முடியல. மத்திய அரசு முறையாக இதுவரையில் தேவையான நிதியை வழங்கல. இதைவிட கொடுமை என்ன தெரியுமா? எவ்வளவு பாதிப்பு என்று கூட ஒரு கணக்கெடுத்து வெளியிட முடியாத நிலையில இன்றைக்கு ஒரு ஆட்சி இருக்கு.